தேங்க்ஸ் சார். இதை நான் வெளியே எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனிவே நீங்கள் விட்டுட்டு போனது நல்லதுக்கு தான். புரியல. அப்படியாவது உங்களை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமே. ஹலோ, இது உங்களுக்கு ஓரா தெரியல? அப்படி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா என் நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணிருக்கலாமே. அப்படிலாம் சொன்னீங்கன்னா இனிமேல் அடிக்கடி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவேன், பரவாயில்லையா? ஆமா, நீங்க உண்மையாவே பேய் பிசாசு கூட எல்லாம் பேசிருக்கீங்களா இல்ல ஏதோ பூங்காட்டமா? சொன்னா நம்ப மாட்ட, இப்ப கூட உன் பக்கத்துல ஏதோ ஒரு ஆன்மா இருக்கிறது போல தோணுது. அப்பப்பா, நான் பயந்துட்டேன். ஆரம்பிக்கலாமா? இந்த வாட்டி நான் கேமரா எடுக்கவா? எதுக்கு? நான் இந்த போர்ட் முன்னாடி உட்கார்றதுக்கா? நானும் எப்பதான் கேமரா ஆப்ரேட் பண்ண கத்துக்கிறது? அதெல்லாம் சரி, ஆனா நான் இந்த போர்ட் முன்னாடி உட்கார மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, உட்காரு ப்ளீஸ். என்ன மேடம், ரெடியா போலாமா? ஆ, ரெடி. நீங்க ஓகேனா போயிடலாம். இல்லனா மட்டும் விடவா போ. என்ன மேடம், உங்க அசிஸ்டன்ட் அனுப்புறீங்க, அவ்வளவு பயமா? பயம்லாம் ஒண்ணும் இல்ல, அவ பயத்துல கை நடுங்கி கேமரா ஷேக் ஆயிடும் தான் நான் கேமரா வாங்கிட்டேன். முதல்ல நீங்க பேய் பிசாசை கூப்பிடுங்க, அதுக்கப்புறம் பயப்படுறத பத்தி பாக்கலாம். ஒய்ஜா போர்டை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நாம் ஸ்பிரிட்ஸை கூப்பிடும்போது நல்ல ஆன்மாக்களை மட்டும்தான் நினச்சிக்கணும். அதே சமயம் இங்கே நல்ல ஆன்மாக்கள் மட்டும்தான் வரும்னு எந்த நிச்சயமும் கிடையாது. அடுத்தது எக்காரணத்தை கொண்டும் இந்த காயின்லேருந்து குட் பை சொல்லாமல் கையெடுக்கக்கூடாது. ஸ்பிரிட்ஸுக்கு வர பிடிக்கலன்னா அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது. ஸ்பிரிட்ஸை இரிட்டேட் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் நம்ம செய்யக்கூடாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இட்ஸ் நாட் அ ஃபன்னி கேம், இது ரொம்ப ரொம்ப சீரியஸான கேம். ஸ்பிரிட்ஸ் ஆர் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். சார், இதெல்லாம் இங்கே உட்கறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்க பில்டப் கொடுக்காம முதல்ல ஆரம்பிங்க. சரி, கை வைங்க. எனிபடி தேர்? யாராவது இருக்கீங்களா? எனிபடி தேர்? யாராவது இருக்கீங்களா சார்? பேய் பிசாசு வருதோ இல்லையோ, ஆனா உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் இப்படி வச்சுக்காதீங்க, ரொம்ப பயமா இருக்கு. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. ஏய், இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன், உங்கள என்ன விளையாட போச்சா? குட் பை சொல்லாம போர்ட்ல இருந்து கையெடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சார், இப்ப எதுக்கு கத்துறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். எதுவும் இல்லை, ஒன்னாகாது. பின்னாடி
இதுல பாத்தீங்கன்னா ஓஜா போர்ட் ட்ரை பண்ணி நான் குட் பைஸ் எல்லாம் கையெடுத்ததுனால்தான் பேய் வந்துருச்சுன்னு நினைச்சிருப்பீங்க. கரண்ட் என்ன எங்களுக்கு மட்டுமா கட்டாயிருக்கும்? அது மட்டும் இல்ல, அங்க யாரோ அழுகுற மாதிரி ஒரு சவுண்டு, பூனை அழுதா கூட தான் அப்படி சவுண்டு கேட்கும். அப்புறமா ஜோஷி பின்னாடி ஒரு உருவம் பறந்துச்சு, அதுதானே என்னன்னு கேக்குறீங்க? காத்துல ஏதாவது ஸ்கிரீன் துணி பறந்தா கூட அப்படிதாங்க இருக்கும். அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த இன்சிடென்டா பாக்குறதும் அதை கோஇன்சிடென்டா பாக்குறதும் நம்மளோட பார்வையில தாங்க இருக்கு. என்ன ஜோஷி, ஃபோன் பண்ணி அவ்ளோ அர்ஜென்ட்டா வர சொன்னேன்? என்ன ஏதோ லவ் ப்ரோபோசலா? என்ன சாப்பிடுறீங்க? ஒரு பிளாக் டீ சார். உங்களுக்கு இல்ல வேணாம். தப்பு பண்ற பிரியா, உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் இன்னும் புரியல. என்ன சொல்ற? உங்க வீடியோ பத்தி தான். என்ன பார்த்தா என்ன காமெடினா தெரியதா? ஹே, எதுக்கு போய் இவ்ளோ சீரியஸ் ஆவற? அது சும்மா ஷோக்கு தான். வீடியோ நல்லா இருக்குன்னு அப்லோட் பண்ணோம், வியூஸ் பார்த்தல சொல்ல முடியாது. போற போக்குல நம்ம வீடியோ ட்ரெண்டிங்ல முன்னாடி வந்தாலும் வந்துரும். எதுக்கு இப்படி முறைக்கிற? நீ ஏதோ உண்மையிலேயே பேய கூப்பிட்ட மாதிரியும் நாங்க உன்ன வச்சு காமெடி பண்ற மாதிரியும் எல்லாம் இருக்கு. அதான் அங்க ஒண்ணும் நடக்கலையே. நீ வாவான் கூப்பிட்ட உடனே வரதுக்கு ஸ்பிரிச்சுவல் ஒன்னும் அசிஸ்டன்ட் கிடையாது. அதுங்களுக்குன்னு சில நியாய தர்மங்கள் இருக்கு. ஒருவேளை அன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண இடத்துல நெகட்டிவ் எனர்ஜிஸ் கம்மியா இருந்து பாசிட்டிவ் எனர்ஜிஸ் அதிகமா இருந்திருக்கலாம். ஸோ இது மாதிரி பல ஃபார்மாலிட்டிஸ் பல ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. இது ஒன்றும் ஈஸியாக நீ தூக்கிட்டு சுத்துற வெறும் கேமரா கிடையாது. அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது. ஹே, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அதான் உனக்கு எல்லாம் தெரியுமே. நீ முதல்ல அந்த ஓட்ட போர்டையும் அந்த மெழுகு வர்த்தியை வச்சு பேய கூப்பிடு, அதுக்கப்புறம் நீ சொல்றத நான் நம்புறேன். இங்க ரீசன்ட்டா வந்த கேसेस உடைய ஃபைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு மேடம்? ஆ வா ஜோஷி, சொல்லு. ஒண்ணுல மேடம், என்னவோ சொல்லணும்னு நினைக்கிற, எதுவா இருந்தாலும் சொல்லு. கொஞ்சம் வெளி வெயிட் பண்ணுமா? சொல்லு ஜோஷி. மேடம், லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. ஈசிஆர்ல ஏதோ ஒரு வில்லால ஸ்பிரிச்சுவல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கறதாவும் அத கிளியர் பண்ணி தரணும்னு கேட்டிருக்காங்க. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் வேணா போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு. ஜோஷி, ஆர் யூ சீரியஸ்? நீ இங்க வந்து சேர்ந்து 3 மாசம் தான் ஆகுது. உன்னோட ஹெக்டோபிளாசம் லெவல்லாம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு கூட தெரியல. தெரியாத இடத்துக்கு போய் ஏதாவது ஒன்னாச்சுன்னா? நோனோ, ஐ வோன்ட் அலோவ் திஸ். சரி, ஓகே. மேம், இந்த இமெயிலை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. சரிங்க மேம், நான் அதை பத்தி விசாரிச்சு சொல்றேன். அதுக்கப்புறம் நீ அங்க போகலாம். ஓகே மேடம், நான் அந்த மெயில உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். ஓகே, தேங்க்ஸ் மேடம், டேக் கேர். ஜோஷி. எஸ் மேடம். நாம ஸ்பிரிட்ஸோட கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணணும், கண்ட்ரோல் பண்ண இல்லை. ஓகே மேடம்.